ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வெயிட் லாஸ் ஃபுட். நம்ம உடம்புல வந்து வெயிட் எப்படி கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அதுக்கான ஃபுட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கொள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். கொள்ளு வந்து முதல் நாள் இப்படி ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஒரு துணியில கட்டி வச்சீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முளைச்சு வந்துருக்கும், ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்த கொள்ளு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பப்பாளி, பப்பாளி வந்து ஒரு 100 கிராம்ஸ் கட் பண்ணணும். நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் பப்பாயா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் பப்பாயா கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்த கொள்ளு வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெப்பர், மிளகு தூள் மட்டும் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப லெமன் எடுத்து லைம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஜூஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டேஸ்டியான ஃபுட்டு கூட. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த சாலட் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஃபுட்டாகவே இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பப்பாளி இந்த கொள்ளு இதை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. இந்த மாதிரி பப்பாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபுட்டை வந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்காக இதை போட்டு வைக்கிறேன். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அதை விட்டுட்டு காஃபி டீ காஃபி இந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட வேணாம். கொஞ்சம் நேரத்துக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டு. இது இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாளாவது சாப்பிடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபேஸ்புக்கிலையும் டெலிகிராம் ஆப்லேயும் ஃபாலோ பண்ணலாம். டெலிகிராம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் டிப்ஸ்லாம் போடுவோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.